இது போஸ்ட் பாக்ஸ் தபால் துறையை பற்றி அறியப்படாத அதிசய தகவல்கள் இந்த மாதம் அக்டோபர் மாதங்க இது தபால் துறையை மட்டும் சிறப்பிக்கும் மாதம் அல்ல இந்தியாவில் இதை மீறி ஒன்று இருக்குது நம்மளுடைய தேசத்தந்தை காந்தியடிகள் அவர் பிறந்த மாதமும் கூட அதனால் அவர் சார்ந்த விஷயங்களும் நாம் பார்க்கணும் அவர் சார்ந்து மட்டுமல்லாது தபால் தலைகள் சார்ந்தும் நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன இருக்குது வித்தியாசமான விஷயம் நம்ம எல்லாருமே வந்து காந்தி தாத்தா படம் பொறிக்கப்பட்ட அந்த ஸ்டாம்ப்ஸை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் அதை மீறியும் இருக்குது இந்தியாவில் மட்டுமே காந்தியடிகளின் படம் பொறித்த ஸ்டாம்ப்ஸ் எவ்வளோ வந்திருக்கு தெரியுங்களா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு விதமான ஸ்டாம்ப்ஸ் வந்து காந்தியடிகளுக்கான ஸ்டாம்ப்ஸாக இந்தியா இது இதுமாரி இன்னொன்று இருக்குது என்ன தெரியுமா உலக நாடுகளில் நூற்றி இருபது நாடுகள் ஒரே ஒருத்தர் இந்த காந்தியடிகள் அப்படிங்கிற இந்த மனிதருக்காக மட்டும் நூற்றி இருபது நாடுகள் தபால் விலைகளை வெளியிட்டிருக்காங்க இந்த காந்தியடிகள் நமக்கு எத்தனையோ நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அது முதலும் முக்கியமான கருத்தாக இருக்கிறது சுதேசிய கருத்து அதுதான் வந்து காந்தியடிகளின் ஆக பெரும் சிறந்த கருத்தாக இருக்குது ஆனால் என்னென்னா இந்தியாவில் இது வரைக்கும் பல ஸ்டாம்ப் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா அது எல்லாமே நாசிக்லேருந்து தான் தயாராகி வந்திருக்குது காந்தியடிகளுக்காக முதல் முதல்ல இந்தியா ஒரு ஸ்டாம்ப் வெளியிடன்னு நினைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அந்த ஸ்டாம்ப் எங்கே அச்சிடப்பட்டது தெரியுமா சுவிட்சர்லாண்டில் இந்தியாவில் வெளிநாடுகள் அச்சடிக்கப்பட்ட ஒரே ஒரு ஸ்டாம்ப் சுவிட்சர்லாண்டில் அதுவும் காந்தியடிகளுக்காக சுவதேசிய கருத்துக்களை பரப்பிய காந்தியடிகளுக்காக என்ன ஒரு நகை முரணும் இல்லைங்களா இன்னொன்று என்னென்னா காந்தியடிகள் உயிரோடு இருக்க போகும்போதே அவரை பெருமைப்படுத்துவதற்காக இந்திய அரசு வந்து ஸ்டாம்ப் வெளியிடணும்னு சொல்லி முயற்சிகளை எடுத்து அந்த ஸ்டாம்புகள் அச்சிடப்பட்டது அவருக்கே ஒரு சர்ப்ரைஸாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் காலத்தின் கட்டாயத்தில் அவர் காலனை அடைந்தார் ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர் இறக்குறாரு அப்புறமும் அவரை மரியாதைப்படுத்தணும் அப்படிங்க போகும்போது இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த நாலு ஸ்டாம்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு இதுதான் காந்தியடிகளின் படம் பொறிக்கப்பட்டு வெளிவந்த முதல் ஸ்டாம்ப் இன்னொரு அழகான ஒரு விஷயம் வெளிநாட்டவர் யாருக்குமே இது வரைக்கும் ஸ்டாம்ப் போட்டுடாத இங்கிலாந்து அரசு அதாவது இங்கிலாந்து சார்ந்தவரை மட்டுமே தான் அவங்க வந்து இது வரைக்கும் பெருமைப்படுத்தி ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்க இங்கிலாந்து அல்லாதவர் ஒருத்தரை வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அது நம்ம காந்தியடிகளை மட்டும்தான் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அந்த இங்கிலாந்து அரசை எதிர்த்து தான் காந்தியடிகள் போராடினாரு அவருடைய கருத்துக்கள் எவ்வளவு ஆழமானதாக இருந்தால் அதே இங்கிலாந்து அரசு அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமையை செய்திருக்கும் எவ்வளவு அழகான விஷயங்கள் ஸ்டாம்பும் காந்தியம் சார்ந்தும் இருக்கிறது இன்னும் வரும் நாட்களில் தபால் துறை சார்ந்து இன்னும் அரிய பல விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் இது போஸ்ட் பாக்ஸ் நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே